வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பாத்ரூம் டாய்லெட். குறைந்த சிறிய வீட்டுக்கு வந்து எந்த அளவில் இருக்கணும், பெரிய வீட்டுக்கு வந்து எந்த அளவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வீடியோ கூட போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிறிய வீட்டுக்கு. நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒரு சிறிய நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரூம் போட்டிருக்கோம், அதில் வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் போடணும், வெஸ்டர்ன் அண்டு இந்தியன். இதில் வந்து எந்த அளவு வைக்கணும், வச்சா சரியாக வரும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தார். அதுதான் அந்த வீடியோவில் அவருக்காக மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுகிற ரூமுடைய சைஸை பொறுத்து தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே அளவுகள், நம்ம எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரூமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து ஒதுக்குவோம். இப்போ நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட போகிறோம் அப்படின்னா ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெட்ரூம் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ஒரு ஸ்மால் பெட்ரூம் இருக்கும், டாய்லெட்டு 2-3 இருக்கும், கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், போர்டிகோ எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயுமே வந்து இது எல்லாத்தையுமே அடைக்கி கொண்டு வர முடியும். ரூம் சைஸு சின்ன சின்னதாக மாறும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்லேயே இது எல்லாத்தையுமே அமைச்சு கொண்டு வந்துருக்குறோம். அது வந்து அந்த இடத்தை பொறுத்து, அந்த ரூமை பொறுத்து, அதனுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம அமைத்து கொள்ளலாம். எல்லாவற்றுக்கும் வழி இருக்குது. இப்போ பாத்ரூம் டாய்லெட் வந்து என்ன சைஸில் போடலாம் அப்படின்னா, ஒரு சில வீடுகளில் நான் பார்த்தீங்கன்னா, நான் போன மாதம் ஒரு வீட்டில் இப்போ பார்த்தேன், எப்படியும் வந்து ஒரு 16-12 இருக்கும் பாத்ரூம் மட்டும்தான், டாய்லெட் கிடையாது, பாத்ரூம் மட்டும் அவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு இடம் நிறையா இருந்துச்சு, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 10-10 ரூம்பு ஃபுல்லாகவே பாத்ரூம்பு அண்டு வெஸ்டர்ன் வச்சுருந்தாங்க. அப்படியும் அதாவது இடம் நிறையா இருக்கிறவங்க வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இடம் கம்மியாக இருக்குது, குறைவான இடத்துல தான் கட்ட போகிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் வெஸ்டர்ன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்தியன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் அகலம் வந்து 3 அடி கண்டிப்பாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் அகலம் 3 அடி இருக்கணும். நீளம் வசந்து ஒரு குறைஞ்சது 5 அடியாவது இருக்கணும். 5-3 வந்து உள்கூடு, உள்ளளவு 5-3 குறைஞ்சது இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம அடுத்த சைஸு பார்த்தீங்கன்னா 3.5-6 அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது 4x8, 4x10 அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம், நம்முடைய இடத்த பொறுத்து. இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு லேண்டிங்குக்கு கீழே வச்சுருப்பாங்க பாத்ரூம், படிக்கட்டு லேண்டிங்குக்கு கீழே. நம்ம படிக்கட்டு வந்து 2.75 அடி நம்ம காங்கிரீட் போடுவோம் படிக்கட்டு வந்து. ஏன் அப்படின்னா 3 இன்ச் நம்ம வந்து ஒரு கைப்பிடி சவர் அல்லது கிரில் ஒர்க்கு வைக்கும்போது நமக்கு 2.5 அடி வந்து சுத்தமாக உள்கூடு கிடைக்கும், நம்ம ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ 2.75 அடி வைப்போம். அந்த 2.75 அடிக்கு கீழே ஒரு கண்ணாடிக்கல் அல்லது ஒரு 4 இன்ச் சுவர் ஒட்டை வச்சு அதுக்கு கீழேயும் பாத்ரூமும் நம்ம வைக்க முடியும். ஆனால் அது வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், அந்த இடம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஆனால் வந்து குறைஞ்சபட்சம் 3 அடி உள்கூடு இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் வெஸ்டர்ன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்தியன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, குறைஞ்சது 3 அடி வச்சுக்கோங்க. இடம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 அடி வச்சுக்கலாம், ஒரு 4x7, 4x8 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக கூட வச்சுட்டு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு 6x10 அந்த மாதிரி வச்சுட்டு வெஸ்டர்ன் வைக்கிறாங்க, இந்தியன் வைக்கிறாங்க, உள்ளேயே ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுமே உள்ளே வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது. அதனால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் லோ பட்ஜெட் ஹவுஸ் கட்ட போகிறீங்க, ஸ்மால் வீடு ஸ்மால் பட்ஜெட் அப்படின்னா ஒன்று வந்து ரூம்குள்ளே இருக்கும், இல்லைனா வெளியே இருக்கும். வெளியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5x3 உள்கூடு இருக்கிற மாதிரி கட்டினா போதும். ரூம்குள்ளே அப்படின்னா நீங்கள் ஒரு 6x3 அல்லது 3 வரைக்கும் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து குறைந்தபட்ச அளவு. இந்த அளவு இருந்தால் தான் நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு வசதியாக இருக்கும். நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட கேட்டிருந்தாரு, நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இது அவருக்கும் உங்களுக்கும் இது கண்டிப்பாக வந்து வீடு கட்டுறவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.